அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் திருமலர் எழுதிய திருமந்திரத்திலிருந்து ஐந்து பாடல்களை பார்க்கலாம் பெருமை சிறுமை அறிந்து எம் பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் ஆர் ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புறையற்றே என்ற பாடல் இந்த பாடலில் திருமலர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்திலேயே ஒவ்வொருத்தருடைய பெருமைத்தன்மையையும் கீழான சிறுமைத்தன்மையும் அறிஞ்சிக்கிட்டவர் சிவருமான் தான் அவரை போல அறிஞ்சிக்கிட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படி யார் யாரெல்லாம் பெருமை உடையவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எளிமையான முறையில் போய் சிவபெருமான் காட்சி தர்றாரு யார் யாரெல்லாம் ரொம்ப கீழான முறையில் சிறுமையாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப அரிதான முறையிலேயே காட்சி தர்றாரு ஒருத்தர் ஒரு பிறவியில் அந்த ஆமை எப்படி தனக்கு ஆபத்து வரும்போது தன்னுடைய ஐந்து புலன்களையும் அடக்கி வச்சுக்குதோ அது மாதிரி நம்முடைய ஐம்புலன்களையும் இறைவனாகிய சிவன் திருவடியில வச்சு அடக்கி நாம அந்த கடவுளை வணங்கினா இந்த பிறவி இனி அடுத்து வருகின்ற பிறவி இந்த ரெண்டு பிறவியிலையுமே நாம குற்றம் வாழலாம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அதற்கு அடுத்த பாடல் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு தானே என்ற பாடல் நம்ம எல்லாராலையும் முடிஞ்சது கடவுளுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்ய முடியாட்டியும் கூட ஒரு இலை மாதிரி ஒரு பச்சை இலையாவது போட்டு வழிபாடு பண்ணலாம் நம்ம எல்லாராலையும் முடிஞ்சது பசுவுக்கு மிகுதியான அளவு தீனி கொடுக்க முடியாட்டியும் ஒரு ஒரு சின்ன கைப்பிடி அளவாவது ஒரு புல்கட்டாவது கொடுத்து நம்ம பசுவுக்கு கொடுக்கலாம் நாம எல்லாராலையும் முடிஞ்சுது நாம சாப்பிட்ற முழு உணவையும் கொடுக்க முடியாட்டியும் நாம சாப்பிட்றதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு இந்தா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம எல்லாராலையும் முடிஞ்சது நம்மளால எதுவே கொடுக்க முடியல அப்படின்னாலுமே கூட பிற இடத்துல இனிமையான முறையில சொற்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு அதற்கு அடுத்தபடியா பிறப்பரியார் பல் பிச்சை செய் மாந்தர் சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர் மரப்பிழராகிய மாதவம் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரி என்ற பாடல் இந்த உலகத்தில் அந்த பிச்சை ஏற்று வாழ்கின்ற துறவிகள் தங்களுடைய பிறப்பை பற்றி அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா எப்பவுமே மறக்காம அந்த இறைவனை நினைச்சு பெரிய தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு சிறப்பான முறையில் வேண்டிய அளவுக்கு அருட்செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இந்த உலகத்தில் தங்களுடைய பிறப்பினை நீக்கி அந்த பெருமையான ஒரு நிலையை அடைகின்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு திருமணர் சொல்றாரு அடுத்த பாடல் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைய வள்ளார்கற்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே என்ற பாடல் அதாவது மாயை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாதது ஒரு காணல் நீர் போல அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா பொருளாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை மறைச்சு வச்சிருக்குது என்னைக்கு அந்த மாயையானது மறையுதோ அந்த பொய் தோற்றமானது மறையுதோ அப்போ உண்மையான கடவுள் வந்து வெளிப்படுவார் அப்படி யார்னால அந்த மாயையை மறைய வச்சு உண்மையாக இருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடிக்க முடியுதோ அவங்களுக்கு இந்த உடலை பற்றிய கவலையோ யான் எனது என்னும் அந்த ஆணவமோ இல்லாம இருக்கும் அப்படின்னு திருமணர் சொல்றாரு அதற்கு அடுத்த பாட்டு எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கு இல்லை எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறையன்லாமே என்னும் பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் அறிகிற அறிவு அப்படிங்கிறது கடவுளை அறிகின்ற அறிவுதான் அதை விட்டுட்டு வேற பொருளை எல்லாம் தேவையில்லாத தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அப்ப உண்மையாலுமே எல்லாம் அறிந்த அறிவுங்கிறது என்ன தெரியுமா நாம நம்மளையே தெரிஞ்சுக்கிற அறிவு தன்னை ஒருவன் தன்னை உணர்கின்ற அறிவு தான் உண்மையான அறிவு அப்படி எவன் ஒருவன் தன்னை முழுமையாக உணர்கிறானோ அவன் எல்லாம் அறிந்த கடவுளாக போற்றப்படுவான் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு இப்படியாக பன்னெண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையில் திருமூலர் இந்த ஐந்து பாடல்களில் உள்ள கருத்துக்களை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் நன்றி